பகுதியில் வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டு வேணும், ஆனா முஸ்லீம் வீட்டுல தாவல் இருந்தா கூட அவர் பார்க்க மாட்டாரு, அது எதுவும் நிதியுதவி செய்ய மாட்டாரு. திமுரு எப்படி இருந்தாலும் பாய்க்க நம்ம தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகர கழக செயலாளர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் கலிலுல்லா அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய எனதருமை பெருமக்களே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாளைய ஏற்றம் தாழ்வுகள் உங்களிடம் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்களை எல்லாம் இந்த பணிவான வேண்டுகோளோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு 28 நாள் முடிந்து நாளை 29 நோன்பை நோக்கி நாம் இருக்கின்றோம். இன்னும் 200 நாட்களில் ரம்ஜான் பண்டிகை வரக்கூடிய இந்த சமயத்திலே உங்களை எல்லாம் நாடி உங்கள் இல்லங்களை தேடி இந்த பகுதிக்கு வந்து உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டைகளை சின்னத்திலே வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக சென்னையிலிருந்து கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளராகிய சகோதரி ஆகிய நான் இங்கே வந்திருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இது தேர்தல் பிரச்சார கூட்டம். ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதை உங்களிடம் தெளிவுபடுத்துவதற்காக இங்கே வருகின்றோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜெகத் ரச்சனுக்கு இஸ்லாமியர்கள் நிச்சயமாக வாக்களிக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாத்தில் அறாமான விஷயங்கள், மிக முக்கியமான அறாமான விஷயம் என்பது மது. அந்த மதுவை சொந்தமாக தயாரித்து விற்பனை செய்யக்கூடியவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒருவர், அவருக்கு நாம் துணை போகலாமா, இதுதான் இஸ்லாத்தினுடைய தர்மமா என்று உங்களை பணியோடு கேட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் சூதாட்டம். மது எவ்வளவு தடை செய்யப்பட்டு ஹராமான விஷயமாக இருக்கிறதோ அதேபோன்றுதான் சூதாட்டம். இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முடியாத திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சூதாட்ட அதிபர் மாற்றி லாட்டரி சீட்டு வைக்கக்கூடியவர், சூதாட்ட லாட்டரி. அவர் தேர்தல் நிதியாக சுமார் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்திருக்கிறார். 600 கோடி ரூபாயை வெள்ளையாகவும் மிச்ச தொகையை கருப்பாகவும் கொடுத்திருக்கிறார். அந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த தேர்தல் களத்திலே திமுக இங்கே களத்தாடுகிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரர்களே, இங்கே அதிகமான பெருவாரியான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே உங்களிடம் பணியோடு நான் கேட்டுக் கொள்வதெல்லாம், இஸ்லாத்துக்கு எதேது தடை செய்யப்பட்டது அறாமாக இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பிஎஸ்டி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உங்களை நாடி வந்திருக்கிறார்கள். உங்களை சமுதாயமா நமது சமுதாயம் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம். யாருக்காக பிஎஸ்டி கூட்டணியிலே நீ சேர மாட்டேன் என்று சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா நம்முடைய சமுதாயம்? காலம் காலமாக திமுக 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 அப்படியே வாக்களிச்சுமே நமக்காக அவர்கள் செய்த ஏதாவது ஒரு திட்டத்தை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல இஸ்லாமிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்களோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இஸ்லாமியர் சொல்லட்டும் பார்ப்போம். இதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நான் தொலைக்காட்சி வாரங்களில் பலமுறை சவால் விட்டிருக்கிறேன், சொல்லுங்கள் தைரியமாக இஸ்லாமியர்களுக்காக திமுக கொண்டு வந்த ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் என்று சவால் விட்டிருக்கேன், சொல்லவே முடியவில்லை. காரணம் செய்து சொன்னால் இதால் தானே அவர்கள் சொல்ல முடியும்.
சிறுபான்மை மக்களை அரவணைத்து அன்பு காட்டி அவர்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2021 சட்டமன்ற தேர்தலிலே சிறுபான்மை மக்களுக்கு அதை செய்வோம், இதை செய்வோம், அதை புடுவோம், இதை புடுங்குவோம் எல்லாமே சொன்னார ஸ்டாலின் அவர்கள். செய்தாரா? 520 வாக்குறுதிகளில் இஸ்லாமியர்களுக்காக சொல்லப்பட்ட 4 வாக்குறுதிகள். அன்பு சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தருவேன் என்று ஸ்டாலின் சொன்னாரு. இதுவரைக்கும் 3 வருஷத்தை தாண்டிட்டார், ஏன் சொல்லல? பிரச்சார் கமிட்டி பரிந்துரை, அந்த பரிந்துரை இஸ்லாமியர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்ட அந்த பரிந்துரையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரே ஸ்டாலின் அவர்கள். செய்தாரா? அதையும் செய்யவில்லை. சிறையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன் என்று 3வது வாக்குறுதியை கொடுத்தாரு. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்தார்களா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசு சார்பிலே MK ஸ்டாலின் ஒரு அபிடேவிட் தாக்கல் செய்திருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமியர்களை வெளியே விட்டால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இருக்கிறது. இதை யார் சொல்வது தெரியுமா? முஸ்லிம்களை ஓட்டுக்களை முழுமையாக வாங்கி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார். இந்த இஸ்லாமியர்களை விடுதலை செய்தால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெடும், தீவிரவாதம் பெறும், பயங்கரவாதம் பெறும். ஆகவே அவர்களை வெளியிடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே அபிடேவிட் போட்டது திமுக. இந்த 3 வருஷத்திலே நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களிடத்தில் கேட்கிறேன், இந்த 3 வருஷத்துல முஸ்லிம்களுக்காக நீங்க செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு திட்டம் எதையாவது இஸ்லாமியர்களுக்காக இந்த 3 வருஷத்துல நாங்க செஞ்சிருக்கோம் சொல்ல முடியுமா? ஆனால் எப்போ பிஜேபி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டதோ அவருக்கு பயம் வந்துவிட்டது. இனி சிறுபான்மை மக்களை நாம் ஏமாற்ற முடியாது. நாம் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கோம். இனி ஏமாற்ற முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் யோசித்து அவர் சொல்கிறார்கள், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது என்று. கள்ள உறவுகளை தொடரக்கூடிய திமுக அதிமுகவை பார்த்து சொல்வதுதான் வேடிக்கை. எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டாரே, எனக்கு தேவை என்றால் பிஜேபியுடன் நான் தைரியமாக கூட்டறிவிப்பேன், ஆனால் சிறுபான்மை மக்களுக்காக நான் இனிமேல் நிற்க மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கு நன்றி படக்கூடிய, நன்றி கடன் படக்கூடிய ஒரு சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், சிஏஏ ஆதரித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் குடியுரிமை சட்டம் பலமுறை வந்திருக்கிறது. 2003 அந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலே ஓட்டு போட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 32 MPக்கள். அது மட்டுமல்ல, அன்றைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தான் இவர்கள் மத்திய மந்திரி சபைகளே அங்கம் வகித்துக் கொண்டிருந்த போது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த போது அதற்கு ஆதரவாக ஓட்டு போட்டது திமுக. இதை யாரும் மறந்துவிட முடியாது, இதை யாரும் மறுக்கவும் முடியாது. எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் திமுக செய்திருக்கிறார்கள் பட்டியல் போடலாமா? பட்டியல் போடலாமா? திமுக செய்த துரோகங்களை எல்லாம் இன்றைக்கும் முஸ்லிம்கள் எங்கெங்களில் ஆறாவது வருவாக இருக்கும்
பார்க்கக்கூடியது பாபர் மசூதி. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதானே நீங்கள் திமுக பிஜேபி கூட்டணியிலே போய் சேர்ந்து பிஜேபி மந்திரி சபையிலே அங்கம் வகித்து தன்னுடைய மருமகனை மத்திய அமைச்சராக்கினார் கருணாநிதி அவர்கள். அப்பொழுது பிஜேபி மதவாத கட்சியாக தெரியவில்லையா ஸ்டாலின் அவர்களே? அதேபோன்று கோவையிலே கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். யாரால்? சாட்சாத் மதவாதி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அந்த மோடி அவர்களால். அந்த மோடிதான் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறார். அப்பொழுது கருணாநிதி சொல்கிறார், அன்றைக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் சொல்கிறார், மோடி ரொம்ப ரொம்ப நல்லவர், சிறந்த அரசியல்வாதி, நிர்வாக திறமை உள்ளவர், அவர் வல்லவர், சர்டிபிகேட் கொடுக்கிறார், அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக அப்படி செய்திருக்க மாட்டார், அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது வேறு மாநில பிரச்சனை, அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று அன்னைக்கு அன்றைக்கு சொன்னாரே கருணாநிதி அவர்கள். அது பிஜேபிக்கு ஆதரவாக இல்லையா? அதே போன்றுதான் கோவையிலே ஒரு கலவரம் ஏற்பட்டது. அது எப்படிப்பட்ட கலவரம்? ஒரு சிறிய கலவரம். ஆனால் அன்றைக்கு மதுரையிலே ஆட்சி செய்து கொண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி, அன்றைக்கு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியிடம் ஒரு உத்தரவை கொடுக்கிறார்கள், இந்த கலவரத்தை பெருசுபடுத்த வேண்டும், முஸ்லிம்கள் சொத்துக்களை எல்லாம் சூறையாட வேண்டும், முஸ்லிம்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபியுடைய அரசாங்கம் உள்துறை அமைச்சர் மூலம் கருணாநிதிக்கு ஒரு உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவுப்படி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களின் வீடுகள் சூறையாடப்பட்டது, நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே, 19 இஸ்லாமியர்களை திமுக ஆட்சியில் சுட்டுக் கொண்டவர்களே, இது துரோகம் இல்லையா? எத்தனை துரோகங்கள் பட்டியல் போட்டுக் கொண்டே போகலாம். ஆயிஷா என்கின்ற சங்கீதா அந்த பெண்ணை பாம்பு வச்சு சுற்றுறாங்க சொல்லிட்டு வேண்டும் என்று ஒவ்வொரு இஸ்லாமிய வீடுகளுக்கும் காவல்துறையை அனுப்பி இஸ்லாமிய பெண்களுடைய முகத்தை காட்டு சொல்லி அவர்களை எல்லாம் அவமானப்படுத்தினீர்களே கருணாநிதி அவர்களே. அப்பொழுது தெரியவில்லையா இஸ்லாமியர்களை பற்றி? சொன்னவர் கூட சொன்னார், தாடி வைத்து தீவிரவாதி என்று சட்டமன்றத்தில் பேசினார். அன்றைக்கு தெரியவில்லை இஸ்லாமியர்களை பற்றி. ஒரு இஸ்லாமியர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிவிடக் கூடாது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி பதவிக்கு முன்னேறுகிறார்கள். ஒரு முஸ்லிம் நம்மை விட ஒரு பெரிய பதவிக்கு வரலாமா, நம்மோட ஒரு பெரிய பதவிக்கு வரலாமா என்ற சங்கடத்தோடு அந்த முஸ்லிம் அந்த பதவிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் எவ்வளவு தடுப்பணை செய்தார். கடைசியாக சொன்னார் கருணாநிதி அவர்கள், கலாம் என்றால் கழகம் என்று சொன்னார். கலாம் என்றால் பேரண்ட மிக்க இஸ்லாமிய பெருமக்களே, அது ஒரு குரானை சொல்லக்கூடிய வசனம், குரானை குறிக்கக்கூடியது. ஆனால் கலாம் என்று கழகம் என்று சொச்சப்படுத்தினாரே திருக்குறானை பற்றி. நீங்கள் எத்தனை துரோகத்தை செய்திருக்கிறீங்க? முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி அவர்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கியது திமுக. இன்றைக்கும் நாம் அவர்களுடைய அடிமையாக இருக்கின்றமே. முழுமைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. எனதருமே பெரியவர்களே, தாய்மார்களே, தன்னுவைக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த வேட்பாளர் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருந்து அவர் என்ன சாதனை செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆடு மாடுகள் இல்லை, நாம் ஆறறிவு படைத்த அறிவுஜீவிகள். இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் நிற்கிறார். இங்க இந்த மண்ணின் மைந்தனாக இந்த மக்களுக்காக ஓடோடி உழைப்பதற்காக இன்னொரு வேட்பாளர் நிற்கிறார்.
இருவரையும் ஒப்பிட்டு பார்த்து வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரையும் மிக முக்கியமான தேர்தல் இஸ்லாமியர்களுக்கு என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் எப்படி வேண்டாலும் திமுகக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்ற மனநிலையில் மம்மதியில் திமுக இருக்கிறது. அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே. ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து திமுகவுக்கே ஓட்டு போட்டீங்கன்னு நீங்க உங்களுடைய உரிமையை பெற முடியாது. திமுகவினுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய உரிமையை பெற முடியாது. நமக்கு கல்வியில் வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் ஒரு முன்னோற்றமே கிடைக்காது. சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து வரக்கூடிய தேர்தல் இது சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தொண்டர் தலைவர் முறைந்து கொண்டிருக்கும் தங்கத் திருமகன் பொன்மலைச்சாமன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தங்கத்தாரையை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லோசியுடனும் சிலுவம்பாளையத்து சிங்கம் சேர நமக்கு தந்து தங்கம் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் தான் ஏஎன் விஜயன் அவர்கள். இங்கே உங்கள் களத்திலே போட்டியிடுகிறார். உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாரி வழங்க வேண்டும். விஜயன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே பெருமாறியான வாக்குகள் வித்தியாசத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் என்பதை நாளைய தமிழகம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு குடிமக்களுடைய இது கடமையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் இரட்டைகளை சின்னத்திலே வாரி வழங்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வாகர்தாவானா வஹம்துல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். குடும்பமே மிகவும் மேலான குடும்பம். வேற ஊர்ல எல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா உடனே அலறி அடிச்சுட்டு போயிட்டு காட்டு போயிட்டு நிதி உதவி கொடுக்குறாரு, அரசாங்க உதவிகளை பெற்று தருகிறார். ஆனா விசாரத்துல வந்து ஒரு 5000 ரூபாய் கூட தரல. இதை இந்த பகுதியுடைய திமுக நிர்வாகிகள் மறக்க முடியுமா? இல்ல இவங்க ஏதாவது செஞ்சாங்களா? அதுவும் கிடையாது. மற்ற இடத்துல போனாங்க மட்டும் உடனே வந்து ஆக்கள் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுட்பாய்சன் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து நான் வந்து மொத்த செலவு எடுத்துக்கிறேன், நீங்க போய் சிஎம் சார் அட்மிட் பண்ணுங்க காந்தி. ஆனா இந்த பகுதியில வந்து முஸ்லிம்களுடைய ஓட்டு வேணும், ஆனா முஸ்லீம் வீட்டுல தவறு இருந்தா கூட அவர் பார்க்க மாட்டாரு, அது எதுவும் நிதியுதவி செய்ய மாட்டாரு. ஒவ்வொரு முறையும் வந்து வந்து நம்மள வந்து என்ஆர்சி என்பிஆர் சிஏன்னு மெட்டு மெட்டு ஓட்டு வாங்கிட்டு போறாங்க சார். ஆனா நமக்கு செஞ்சது என்ன? 4 முறை எம்எல்ஏ வந்து 4வது முறை அமைச்சரா இருக்கிறவர் காந்தி, இதுவும் செஞ்சது என்ன? ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாரு, திரும்ப வரதே இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் திமுரு எப்படி இருந்தாலும் பாய்க்க நம்ம தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களும் செய்யறாரு, இந்த ஊருக்கு எதுவுமே செய்யறதில்ல. அதே மாதிரி ஜெயத்திற்கு அவரும் வராரு, ஓட்டு வாங்குவாரு, போயிட்டு வராரு, கூட திரும்ப கூட பார்க்க மாட்டாரு. இந்த ஊருக்கு எந்த விதமா நான் உதவியும் செய்ய மாட்டாங்க. இப்பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேண்டி நம்முடைய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் நம்முடைய மண்ணின் மைந்தருமான இளைஞர்கள் இயக்கி நாயகர் அருமையாளர் எஸ் ஏ சுமார் அவர்களும் நம்முடைய தலைமை தேர்தல் பேச்சாளரும் தலைமை செய்தி தொடர்பாளருமான அருமையான ஜவஹர்லால் அவர்களும் சந்திருக்கிறார்கள். இப்போது உங்களுடைய ஜவஹர்லால் அண்ணன் அவர்கள் பிரச்சாரம். ஆனால் முஸ்லிம்களை என்றைக்கும் எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களில் 2021 திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. சர்ச்சார் கமிட்டி தருகிறீர்களே, நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னார்களா? கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்கள் முன்னேறுவதற்கான அந்த திட்டத்தை கொண்டு வரும் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. கோவை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய 36 இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்களே, 3 வருஷமாச்சு, செய்தார்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது. அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு பேராபத்து இருக்குது. அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று உச்ச நீதிமன்றத்திலே அபிடேவிட் போட்டதுதான் திமுக. நம்ம
இன்றைக்கு தேர்தல் களம் வந்துவிட்டது. நீ மக்களுக்கும் நல்லது செஞ்சிட போறீங்க. இன்றைக்கு பேசுகிறார் உங்களுக்கு எங்களுடைய ஓட்டு தான் முக்கியம். ஆனால் அதிலே உங்கள் ஆட்சி அதிகாரம் தேவை என்றால் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கழுத்திலே காரை வைத்து மிதித்து அவர்களை கொன்றுவிட்டு கூட நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை தொடரக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். அப்படித்தான் நீங்கள் கோவையிலே ஒரு சிறிய தடுத்திருக்க முடியும். ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களை எல்லாம் கைது செய்வீங்களா? மனசாட்சி இல்லாம நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று போயிட்டீங்களா? மனசாட்சி இல்லாம உங்கள் காவல்துறையை வைத்துக் கொண்டு அவங்களை கண்டுபிடிச்சு நாம எப்படியோ வந்து பாம எடுத்து ஒரு புரியான கதையை விட்டு முஸ்லிம்கள் வீடுகளுக்கெல்லாம் பெண்களை எல்லாம் காவல்துறையை அனுப்பி பெண்களுடைய அவர்களை அவமானப்படுத்தியவர் தான் அவருடைய அப்பன் கருணாநிதியவர்களும். இதையெல்லாம் இந்த சமூகம் மறந்து விட்டது. இந்த சமூகம் மறந்து விட்டது. காரணம், திமுக அவருடைய அடிமையாக அவர்கள் சொல்வதுதான் நம்முடைய வேத வார்த்தை. நினைச்சீங்கன்னா இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சமுதாயத்தை முழுமையாக கெட்டிச்சு குட்டித்தவராக்கி இன்றைக்கு இந்த சமுதாயத்தை தன்னுடைய அடிமையாக வைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு நாம் மீண்டும் ஓட்டு போட்டுட்டோம்னா நாம் எதிர்கால சந்ததியினருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம் ஆளாக்கி போடுவோம். அன்பு சொல்வர்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலம் என்பது அநீதிக்கும் நீதிக்கும் இடைப்பட்ட ஒரு யுத்தம். ஒரு போதைப் பொருள் விற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகத்தை கொண்டு சொல்லக்கூடிய திமுக வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தல் களத்தினுடைய யுத்தம். அந்த யுத்தத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் சொன்னார், இனி எந்த காலத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டார். பயம் வந்துவிட்டது, பதட்டம் வந்துவிட்டது. எங்கடா இதுவரைக்கும் முஸ்லிம் மக்களை ஏமாற்றி அவளை ஓட்டு தலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம், இந்த முறை நடக்காது தெரிஞ்சிட்டு அவர் ஒரு புது கதையை விடுறார். என்ன சொல்றாரு? பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு நல்ல உணவு இருக்கிறது. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே,
அனைத்து அதிமுக நினைத்திருந்தால், பிஜேபி வேண்டும் என்று நினைத்திருந்தால், தைரியமாக நாங்கள் பிஜேபி கூட்டணி வைத்திருக்க முடியும் என்று அந்த நடப்பாடியார் சொல்றார். ஆனால் ஆட்சி அதிகாரம் பணம் ஆணவம் அதிகாரம் அத்தனையும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பிஜேபியுடன் கூட்டணி சேருகிறாயா இல்லையா என்று பல முறை மிரட்டினார்கள். ஆனால் அந்த எடப்பாடியார் சொன்னார், சிறுபான்மை மக்கள், தமிழகத்தைச் சேர்ந்த சிறுபான்மை மக்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நான் என்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தனா அன்னிலிருந்து எங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை. அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, அந்த நியாயத்தின் பக்கம் நான் இருக்க போகிறேன். எனவே இனிமேல் பிஜேபி கூட கூட்டணியை அறிவித்ததற்கு பிறகு அவருக்குத்தான் எவ்வளவு மிரட்டல், எவ்வளவு அச்சுறுத்தல், தேர்தலுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் என்று எல்லாம் அவருக்கு எச்சரிக்கை விடுத்து போனார். உறுதியாக இருக்கிறார், எனக்காக, யாருக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக, சகோதரர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் நாம் நன்றின் கடன் பட்ட சமூகமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு சொல்லக்கூடிய தேர்தல் கடந்தால் வரக்கூடிய 19 அன்பு சகோதரர்களே, எனதருமை பெரியவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நீங்க முஸ்லிம்களை வாக்குறுதியாக பயன்படுத்தக்கூடிய கட்சிக்கு நான் நேரத்தின் அருமை கருதி இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். நீங்க குஜராத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்பட்டவரை வேடிக்கை பார்த்து அதுக்கு நியாயம் கற்பித்தவர் கருணாநிதி அவர்கள், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் பிஜேபியுடன் கூட்டணி சேர்கிறார். நான் கேட்கிறேன் ஒன்றே ஒன்று, இந்த சமுதாயத்தால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, நியாயம் இல்லையா, தர்மம் இல்லையா? ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட உங்க கூட்டணியை நிக்க வைக்க முடியல. ஆனால் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய சார்பாக திண்டுக்கல் தொகுதியிலே முஸ்லிம் நெல்லை முபாரக் என்ற வேட்பாளரை 2 லட்சத்திலே நிக்க வச்சிருக்காங்களே முஸ்லிம்கள். ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதில்ல. ஆனா முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் அதிமுகவை தொடர்ந்து கொடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, ஆனால் அக்கட்சியுடைய தலைவராக ஒரு முஸ்லிம் தமிழ் மகன் உசேன் என்பவர் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய அவை தலைவராக ஒரு முஸ்லிமாக நிறுத்த முடியும் என்றால் அது அதிமுகவுக்கு மட்டுமே சாத்தியம். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வேட்பாளராக அறிவிக்க முடியாத திமுக எங்க? முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம் சமூகத்துக்காக நான் எதையும் இழக்க தயார். இனி பிஜேபியோட கூட்டணி என்றைக்கும் இல்லை. என்னை சிறையிடப்படுவியா, இடி அனுப்பியா, ஐடி அனுப்பியா, எதை வேணாலும் செய், நான் துணிந்து நிற்கிறேன் இந்த தமிழ மக்களுக்காக என்று உயர்த்தி குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் எங்கே என்பதை புரிந்து கொண்டு நன்றியுள்ள சமுதாயமாக நமது வாக்குகளை 2 இலை சின்னத்துக்கு வாரிக்கு வழங்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் வந்துருங்க. மக்கள் பெறக்கூடிய மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் விவாதிக்கும்